ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 10 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே. அர்ஜுன் மட்டும் வெளியில் போய் நிற்கிறாரு. இப்போ சரஸ் வந்து சொல்கிறாங்க, என்ன நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலையா, வயிறு எரியுதா அப்படின்னு. அப்புறமா சரஸ் பேசிட்டு உள்ளே போனோன்னே வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க, என்னடா அர்ஜுன் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் நினச்சது தான், இவங்க ரெண்டு பேரும் பேசவே விடக்கூடாது நினச்சேன், ஆனால் நைட்டு அது நடந்துருச்சு, அதனால தான் எல்லாமே மாறிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலனோடனே, நீங்கள் சும்மா நார்மலாகவே இருங்க, நம்ம மேலே லைட்டாக டவுட் வந்தாலும் இவங்க எல்லோரையும் சேர்ந்துக்குவாங்க, ஏன்னா ஏற்கனவே இப்போ என் பெயர் வந்து லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சந்திரக்கலை வந்து ஆதியை பார்த்து விஷயத்த சொல்கிறாங்க, அந்த அர்ஜுன் ஃபேமிலிக்கு இவங்க கிட்டே ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குடா, அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோன்னு தெரியா, அவங்க தெரிஞ்சிக்காமே நம்ம வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. இங்கே வீட்டில் விருந்தெல்லாம் ரெடியாகி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அர்ஜுனால் மட்டும் சாப்பிடவே முடியல, அப்படிங்கிற செம டென்ஷனில் இருக்கிறாரு. அப்போ சரஸ்கிட்ட வந்து கோதை கேட்குறாங்க, அது எப்படிம்மா நான் நினச்ச மாதிரியே நீயும் நினச்ச, ஏன் நீ இந்த மாதிரி நினச்ச அப்படின்னோடனே சரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்றைக்கி மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய பிரச்சனையே வந்திருக்கலாம் அத்தை, நம்ம வீட்டோட நிம்மதியே போயிருக்கலாம், அதனால தான் அத்தை நான் வந்து அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லைனோடனே கோதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசுவர் அப்படி மூஞ்சி தூக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. இங்கே ரூமில் போய் தமிழ்கிட்ட வந்து சரஸ் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே நைட்டு நடந்தது எல்லாத்தையும் தமிழ் வந்து சரஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால தான் நான் காலையில் வரைக்கும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லைன்னொடனே சரஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கு காரணம் அர்ஜுன் தான், அந்த கம்பெனியை முடிக்கணும்னு கொண்டு வந்ததே அவன் தான், நான் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லைன்னொடனே தமிழ் என்ன சொல்கிறாரு, அதை நானும் நோட் பண்ணேன், ஏன் மாப்பிள்ள அப்படி இருக்காருன்னு தெரியலேன்னொடனே, ஃபஸ்ட்டு சந்திரகலாக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிங்க, அப்படி விசாரித்தாலே அர்ஜுன் தான் இதில் இருக்கிறாருன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், ஒரு வாட்டியும் நம்ம தடுத்துட்டோம், எல்லா வாட்டியும் நம்ம தடுக்க முடியாது, அதனால அதை முதல் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சரஸ் சொல்கிறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.